நம்மளோட பிளாஸ்டிக் பெட்ரோல் செம்மையாக வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த இடத்துல ஃபயர் வச்சோம்னா எப்படி கேஸ்னால வந்து ஃபயர் ஆகுது பாருங்க. செம்மையை எரியுது, இங்கே இருந்துகிட்டு இருக்கட்டும். இன்றைக்கி இந்த பழைய பிளாஸ்டிக் கவரை வச்சு பெட்ரோல் மேக் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கான வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய என்ன பார்த்தீங்கன்னா, எப்போது போல் லைக், ஷேர், கமெண்ட் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பிளாஸ்டிக் பெட்ரோல் செய்கிறதுக்கு சில செட்டப்லாம் செய்ய வேண்டியதுக்கு, அதுக்கு தேவையான திங்ஸை வந்து இப்போ பார்த்துக்கலாம். ஒரு பழைய ஆயில் டின்னு, ரெண்டு காலியான டப்பா, நெக்ஸ்ட்டு கொஞ்சம் டியூப்பு, ஒரு நாலு நம்பர் இரும்பு குழாய், ஃபைனலாக கொஞ்சம் பிளாஸ்டிக் குப்பை. அவ்வளவுதான் இந்த செட்டப். இப்போ எப்படி மேக் பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சுக்க ஆயில் டின்னு எடுத்து அதில் ஒரு வந்துடும். அவ்வளோதான் இந்த மெத்தடு. ஸோ என்ன ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைராலிஸ் அந்த மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஃபயர் வந்து எரியுது, நம்ம டேங்க் வந்து ஹீட் ஆகிட்டு இருக்கு, நம்மளோட பெட்ரோல் வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ வெயிட் பண்ணலாம், டேங்க் வந்து பயங்கர ஹீட் ஆயிடுச்சு. ஒரு 20 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆயிடுச்சு, நம்மளோட பெட்ரோல் வந்து வர ஆரம்பிச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சுற்றுது பாருங்கள், நம்மளோட பெட்ரோல் இங்கிட்ட வந்து பாருங்களேன், நம்மளோட பெட்ரோல் எப்படி அந்த இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே காற்று வந்து வேப்பட டைங்கி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்துகிட்டு இருப்பாங்க, வேறு லெவலுங்க பாருங்கள், செமையாக சுற்றி போயிட்டுருக்கு. அதெல்லாம் ஓகே, எப்பரா பிளாஸ்டிக்லேருந்து பெட்ரோல் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூட் ஆயில் இருக்குல்ல, அந்த குரூட் ஆயிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் வந்து எடுப்பாங்க. அதுலேருந்து வர கழிவு வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் வந்து மேக் பண்ணுவாங்க. அந்த பிளாஸ்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பெட்ரோல் வந்து இருக்கும். அந்த மெத்தடை தான் நம்ம இந்த முறையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் பெட்ரோலாக. ஸோ இந்த பார்த்திங்கன்னா இங்கே வந்து நமக்கு வந்து பெட்ரோல் சேர்த்துக்கிட்டு இருக்கு. அந்த தீப்புள்ளே வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஒரு நாள் ஃபயர் வச்சோம்னா எரியும் பார்த்திங்கன்னா தெரியுமா.
நம்மளோட பெட்ரோல் வந்து டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதை வந்து தெரியாம கொஞ்சம் டப்பால் அப்படியே ஊற்றிட்டு கப்புன்னு பெட்ரோல் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு வந்து கப்புன்னு வந்து ஃபயர் கொடுத்துருச்சு. நான் வந்து பெட்ரோல் ஏதாச்சும் பண்ணலாம் யோசிச்சிருந்தேன், பட் எல்லாமே பிடிச்சி எரிஞ்சிருச்சு, எதுவும் பண்ண முடியல. ஸோ அதெல்லாம் ஓகே, அந்த பெட்ரோல் வந்து பைக்கில் ஊற்றி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க, கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராசஸ் இருக்குது, இதை வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி எரிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம பைக்கில் வந்து யூஸ் பண்ணலாம். அது வரைக்கும் நம்மளோட இதை வந்து பைக்கில் வந்து யூஸ் பண்ண முடியாது. அண்ட் ஹைதராபாத்தில் இதே மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனி வந்து செயல்படுது, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அப்ரூவலோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் வச்சு பெட்ரோல் ரெடி பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா எரிபொருள் அப்படிலாம் லோக்கல் சாப்பிட்ற பெரிய இன்ஜின்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறான்னு கேள்விப்பட்டேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நினச்சிங்க மதம் சப்ஸ்கிரைப் பண்ணி டைம் வாட்சிங் டைம் பா சப்ஸ்கிரைபர்ஸ்.